ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே ஒரு டிஸ்லைக், அதாவது ஒரு லைக் கிடைச்சா ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க, ஒரு லைக் கிடைச்சா வந்து வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும், லைக் கிடைச்சா வந்து சேனல் க்ரோத் ஆகும். இது எல்லாத்தையும் தவிர்த்து எடுத்து வச்சுட்டு நிறைய டிஸ்லைக் வாங்குறது மூலமாக எப்படி சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணலாம், வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து ஒரு சேனல் க்ரோத் ஆகுதுனா லைக் கிடைக்கிறதுனால மட்டும் கிடையாது, டிஸ்லைக் கிடைச்சாலும் சேனல் க்ரோத் ஆகும். வித் ப்ரூஃபோட காமிக்கிறேன். நம்ம செல்வா டெக் சேனலையே ஓப்பன் பண்ணி அதில் உள்ள செட்டிங்ஸு மற்ற விஷயங்களை எல்லாம் காமிக்கிறேன். ஒரு டிஸ்லைக் கிடைக்கிறதுனால எவ்வளோ வியூஸ் கிடைக்கிது, எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கிறாங்க அப்படின்னு வித் ப்ரூஃபோட காமிக்கிறேன். உங்கள் சேனலில் இது மாதிரி நீங்கள் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் இதில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 100% உங்கள் வீடியோக்கு டிஸ்லைக் வந்தாலும் பெனிஃபிட் தான், லைக் வந்தாலும் பெனிஃபிட் தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன விஷயங்கள் சொல்ல போகிறேன், என்னென்ன ப்ரூஃப் காமிக்க போகிறேன், என்னென்ன மாதிரியான வீடியோக்கெல்லாம் நீங்கள் மேக் பண்ணி போடலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக புரியும். அப்போ தான் உங்கள் சேனல் சீக்கிரமே க்ரோத் ஆகும், ஜஸ்ட் ஒரு 1 வீக்கில். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்தலாம். சேனலோட பேர் TC007GS அப்படிங்கிறது. இந்த சேனலில் என்ன மாதிரியான வீடியோ போட்டுருக்காங்கன்னா, தமிழர்களோட பாரம்பரியம், தமிழர்களோட தமிழ் பாரம்பரியம், தமிழ் பண்பாடு, இது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், தமிழர்களோட பழமையான இசை கருவிகள் வாசிக்கிறதை பற்றி, இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சேனல் அப்படின்னு சொல்லணும், எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு சேனல். டிவோஷனல் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, தாலியிலேயே வந்து பல வகையான தாலியெல்லாம் இருக்குது. இந்த தாலியோட ஒவ்வொரு எல்லா தாலியோட ஒவ்வொரு பல வகையான தாலிகளை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியும் வீடியோக்கள் மேக் பண்ணி போட்டிருக்காங்க. வீடியோவோட சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். சாரி, அந்த தாலியோட வீடியோ, அந்த வீடியோட லிங்க் பர்டிகுலராக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி கூடவே ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் அந்த சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஒரு அருமையான சேனல், சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஓகே, வியூஸ் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிற கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், டிஸ்லைக் நிறையா வருது, டிஸ்லைக் நிறையா வருது அப்படின்னு சொல்லிட்டு. டிஸ்லைக் வந்தாலும் சேனல் க்ரோத் ஆகும், லைக் வந்தாலும் சேனல் க்ரோத் ஆகும். யூடியூப்ல ஒரு சின்ன அப்டேட்டை இந்த இடத்துல மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி, போன மாதம் வந்து யூடியூப்ல ஒரு நியூ அப்டேட் வந்துச்சு. என்ன அப்படின்னா வந்து டிஸ்லைக் அதை வந்து ஹைட் பண்ணி வைக்கிறாங்க, யூடியூபே ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது ஷோ ஆகாமல் எத்தனை டிஸ்லைக் வருதுன்னு நம்ம பார்க்குற வியூவர்ஸ் பார்க்க முடியாது அப்படிங்கிறது மாதிரி. ஸோ ஒரு வீடியோ ஆடியன்ஸ் ரெட்டன்ஷன், அதாவது அந்த வீடியோவை விட்டு போகாமல் எவ்வளோ நேரம் அந்த வீடியோவை பார்க்குறாங்க ஆடியன்ஸ் அப்படிங்கிறது தான், அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம சேனல் அந்த வீடியோ வைரல் ஆகிறதா இருக்கட்டும், ட்ரெண்டிங் ஆகிறதா இருக்கட்டும், அடுத்த கட்டத்துக்கு போகிறதா இருக்கட்டும், சேனல் க்ரோத் ஆகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் விஷயமே. எல்லாரும் லைக் நிறையா வந்தால் தான் வீடியோ க்ரோத் ஆகும், சேனல் க்ரோத் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தவறான எண்ணம். வாங்க நம்ம சேனலோட அனலைட்டிக்ஸை ஓப்பன் பண்ணி அந்த செட்டிங்ஸை காமிக்கிறேன். டிஸ்லைக்கு போன வீடியோக்கள் தான் அதிக வியூஸ் போயிருக்கும். நல்ல ஒரு கவனத்தில் ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிக்காதவங்க தான் வந்து ஹேட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை டிஸ்லைக் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் நிறைய அவங்கெல்லாம் உட்காந்து பார்ப்பாங்க வீடியோவை. ஒருத்தவங்க டிஸ்லைக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப நேரம் உட்காந்து வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு அதில் ஏதாவது தப்பு இருந்தால் கண்டுபிடிச்சி ஒரு கமாண்ட் ஒன்று பண்ணிவிட்டு ஒரு டிஸ்லைக் பண்ணிவிட்டு போவாங்க. இதே லைக் பண்ணுறவங்களாக இருந்தால் வீடியோ ஆரம்பிக்கவும் இந்த செல்வாட்டக்கோட நோட்டிஃபிகேஷன் ஸ்குவாட்லாம் இருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு லைக் போட்டுட்டு தான் வீடியோவை பார்க்கவே ஆரம்பிப்பீங்க. சில ஹேட்டர்ஸ்லாம் இருக்காங்க, டிஸ்லைக் போட்டு வீடியோ ஃபுல்லாக பார்ப்பாங்க. ரொம்ப பிடிச்சவங்களாக இருந்தால் வீடியோ பாதியில் கூட ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் பிடிக்காதவங்க வீடியோ ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஸோ அந்த ஆடியன்ஸ் ரெட்டன்ஷேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த வியூவர்ஸ் உட்காந்து பார்க்குறாங்கல்ல, இது அதிகரிக்கிறது முழுக்க முழுக்க அந்த டிஸ்லைக் மூலியமாக. எவ்வளோ டிஸ்லைக் வருதோ அது மூலியமாக தான். அதுக்காக ஃபுல்லாக எல்லாம் டிஸ்லைக்காக வரணும், டிஸ்லைக் வர மாதிரியான வீடியோ மேக் பண்ணி போடுங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. மேபி உங்கள் சேனலை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற மெத்தடில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்லைக் எந்த வீடியோவுக்கு அதிகமாக வந்திருக்கோ அதுக்கு தான் வியூஸும் அதிகமாக வந்திருக்கும், அந்த வீடியோ மூலியமாக தான் சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகியிருப்பாங்க. வேணா ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு செல்வா டெக் சேனலை செக் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, எந்த வீடியோ மூலியமாக அதிகம் சப்ஸ்கிரைபர் வந்திருப்பாங்கன்னா, டிஸ்லைக் வந்த வீடியோ மூலியமாக தான் வாட்சவர்ஸும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், டிஸ்லைக் அதிகமாக வந்த வீடியோ மூலியமாக தான் சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க. வித் 100% ப்ரூஃப் செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஒரு சின்ன ஷவுட் அவுட், உங்கள் சேனலையும் நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணோம் அப்படின்னா 80 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். பெய்ட் ப்ரொமோஷன் தான், உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம். வாங்க செல்வா டெக் சேனலோட அனலைட்டிக்ஸ், அதிக டிஸ்லைக் வந்த வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம். வாங்க. ஓகே ஃப்ரெண்ட், செல்வா டெக் சேனலோட டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன், நீங்களும் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் சேனலோடது. ஓகே, அனலைட்டிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அனலைட்டிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, இந்த இடத்துல அட்வான்ஸ்டு மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அட்வான்ஸ்டு மோட் அப்படிங்கிற ஆப்ஷனை டாப்பில் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும், அதாவது செகண்டரி மெட்ரிக், மெட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு, வியூஸ் பை வீடியோ அப்படின்னு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்படின்னு கொடுத்துருங்க. செலக்ட் செகண்டரி மெட்ரிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா மோர் மெட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மோர் மெட்ரிக்ஸில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்லைக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டிஸ்லைக்ஸ் அப்படிங்கிற
ஆப்ஷனை கொடுத்துருங்க. டிஸ்லைக் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ எல்லாமே, அதிகமான டிஸ்லைக் வந்த வீடியோ எல்லாமே இந்த இடத்துல ஷோவாகும், கீழே ஷோவாகும். ஸோ இந்த இடத்துல மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 28 டேஸ்னு இருக்கும், அதை லைஃப் டைம் அப்படின்னு மாற்றிக்கோங்க. லைஃப் டைம் அப்படின்னு மாற்றிட்டீங்க அப்படின்னா இப்போ லைஃப் டைம் உங்கள்கிட்ட உள்ள எல்லா வீடியோலையும் அதிகமாக டிஸ்லைக் வந்த வீடியோ எல்லாமே வந்து ரேங்கிங் வைஸாக ஷோ ஆகும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து லைஃப் டைமில் 1456 டிஸ்லைக் வந்திருக்கு, 1456 டிஸ்லைக் வந்திருக்கு இந்த வீடியோவுக்கு. பட் வியூஸ் பாருங்கள், இந்த வீடியோட வியூஸ் 2,12,000 வியூஸ் போயிருக்கு. டிஸ்லைக் எந்த வீடியோ அதிகமாக வந்திருக்கோ அந்த வீடியோக்கள் எல்லாமே, இது செல்வா டெக் சேனலோட அனலைட்டிக்ஸ் தான், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் செல்வா டெக் சேனலோட தான். ரெண்டாவது வீடியோவுக்கு 444 டிஸ்லைக் வந்திருக்கு, 1,50,000 வியூஸ் போயிருக்கு. அடுத்த வீடியோவுக்கு 750 டிஸ்லைக் வந்திருக்கு, 1,50,000 வியூஸ் போயிருக்கு. இந்த மாதிரி டிஸ்லைக் எந்த அளவுக்கு வந்திருக்கோ ஆடியன்ஸோட வாட்ச் அவர்ஸ் டைமை பாருங்கள். டிஸ்லைக் இப்போ இதில் வந்து ஒரு 1,500 டிஸ்லைக் வந்திருக்கா, வாட்ச் அவர்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10,000 வாட்ச் அவர்ஸ் வந்திருக்கு, 10,000 மணி நேரம் பார்த்துருக்காங்க. ஸோ டிஸ்லைக் பண்ணுறவங்க தான் வீடியோவை பொறுமையாக உட்காந்து பார்ப்பாங்க. உங்களுக்கு டிஸ்லைக் பண்ணுறவங்க வீடியோவை பொறுமையாக உட்காந்து பார்த்து கமெண்ட் பண்ணி அதுக்கு ஒரு டிஸ்லைக் போட்டு இந்த மாதிரி ஆடியன்ஸ் அதாவது பார்க்குற டைம் வந்து அதிகமாகும், 3% இதெல்லாம் வாட்ச் அவர்ஸ் எல்லாம். ஸோ இதே வந்து லைக்டு வீடியோஸை இதே மெத்தடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த அளவுக்கு வியூஸ் எதுவுமே போயிருக்காது, இந்தளவு வியூஸு எந்த ஒரு வீடியோவுமே போயிருக்காது. அதிக லைக்ஸ் வந்த வீடியோலாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்தெந்த வீடியோலாம் டிஸ்லைக் அதிகமாக இருக்கோ அந்தந்த வீடியோலாம் வியூஸ் அதிகமாக போயிருக்கும், அதிகமாக வாட்ச் அவர்ஸ் கெயின் பண்ணி தந்திருக்கும், அதிகமாக வந்து உங்களுக்கு ப்ளஸ் ரெவன்யூ ஏர்ன் பண்ணி தந்திருக்கும், அதிகமாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி தந்திருக்கும். இப்போ இந்த டிஸ்லைக்கு 1,400 டிஸ்லைக் வந்திருக்கு, 1,400 டிஸ்லைக் வந்ததில் 3,000 சப்ஸ்கிரைபர் கெயின் ஆகியிருக்காங்க இந்த ஒரே வீடியோவில், 3,000 சப்ஸ்கிரைபர். இதில் 750 டிஸ்லைக் வந்திருக்கு, 2,700 சப்ஸ்கிரைபர் நியூவாக வந்திருக்காங்க இந்த ஒரு வீடியோ மூலியமாக. இதில் 500 டிஸ்லைக் வந்திருக்கு, 3,200 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஸோ டிஸ்லைக் அதிகமாக உள்ள வீடியோ மூலியமாக தான் சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆகுவாங்க, அதே மாதிரி நமக்கு வாட்ச் அவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், சேனலும் சீக்கிரம் க்ரோத் ஆகும். மேக்ஸிமம் இதோட ஒரு தெளிவான ஒரு விஷயம் என்னென்னா லைக்கு வர்ற மாதிரி மட்டும் வீடியோ போடாதீங்க, டிஸ்லைக் வர மாதிரி வீடியோக்கள் மேக் பண்ணி போடுங்க, 100% சேனல் சீக்கிரமே க்ரோத் ஆகும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வாழ்க தமிழ்.